வெல்கம் டு ஃபர்ஸ்ட் இயர் தமிழ் இன்னைக்கு நம்ம சோமாஸ்தம் பண்ண போறோம் அது எப்படி பண்றதுன்னு வாங்க நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கால் கிலோ மைதா எடுத்துக்கலாம் மைதால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் மொறு மொறுன்னு அதுக்காக தான் ரவை சேர்த்தேன் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு தண்ணியில் ஒரு ஸ்பூனு உப்பு போட்டு சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன் இது நம்ம இப்போ இல்லை தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் சோமா சூப்பராக வரும் கொஞ்சோன்னு நெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா தண்ணி தெளிச்சு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் தண்ணியாகவே இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் உடையாமல் நல்லா வரும் இது நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சி வச்சுட்டு மேலே நம்ம லேசாக எண்ணெய் தடவி வச்சிடலாம் அப்போ தான் இது வறண்டு போகாது நல்லாயிருக்கும் எண்ணெய் தடவிட்டு ஒரு துணியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம இப்ப அதுக்கு ஒரு பூர்ணம் தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம பூர்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா கெட்டு போகாம நல்லா இருக்கும் நல்லா இதுல இருக்க தண்ணி எல்லாம் இருந்து போற மாதிரி ரோஸ்டெல்லாம் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இந்த தேங்காய் தூள நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் போய் லைட்டாக ஒரு நம்மளுக்கு ஒரு கோகனட் ஆயில் வாசனை லேசாக வருது இந்த மாதிரி டைமில் நம்ம இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கணும் இந்த கடாயிலே நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோ டால்டாவோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அது கொஞ்சமா சேர்த்துங்க ரொம்ப சேர்க்க தேவையில்ல இதுல உடச்ச முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நட்ஸ் நீங்க சேர்த்துக்கங்க இருந்தா கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூர்ணத்துக்கு இருக்கும்போது நல்லா மடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல நானு அரை கப்பு ரவை எடுத்துட்டு போறேன் நல்லா வாசனை சூப்பரா இருக்கு அதுக்கப்புறவே இதுல சேர்த்துக்கிறேன் இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் ரவை இந்த மாதிரி நல்லா மேல எழுந்து வருது பாருங்க இந்த மாதிரி இருந்தா நல்லா ரோஸ்டட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப நம்ம இதுல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலாக சக்கரை போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு ரவை எடுக்கணும் அந்த அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம் என்ன ஸ்வீட் அதிகமாக வேணும்ன்றவங்க அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஒச்சக்கல்லை கொஞ்சம் போட்டு இந்த பவுடர் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும் ரொம்ப சேர்த்துக்காதீங்க நமுத்து போயிடும் அதனால கொஞ்சமாக இருந்தால் போதும் இந்த தேங்காவும் இதில் கலந்துக்கலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் சக்கரை போட்டேன் இப்போ நம்ம பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம எப்படி சோமாஸ் மடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா சர்க்கரையில் போட்டு பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஏலக்காவோட இலைலாம் தெரியாது நான் அப்படியே நெசுக்கி போட்டேன் உங்கள் சாய்ஸ் தான் பூர்ணத்தில் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ எல்லா நட்ஸும் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க அதை பண்ணிடலாம் மாவு நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு
பாருங்க. இந்த மாதிரி டைட்டா தான் இருக்கணும், அப்பதான் வந்து உடையாம நல்லா வரும். இப்ப நம்ம இத அழகா உருட்டி குட்டி குட்டி பவுல்ல போட்டுக்கலாம். நம்ம மோல்டு இருந்தா இது மோல்டுல வச்சு பண்ணிக்கலாம். என்கிட்ட மோல்டு இல்ல, மோல்டு இல்லாதவங்களுக்காகவே நானு எவ்வளவு ஈஸியா ஒரே ஷேப்ல பண்றதுன்றத நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம இத திரட்டிக்கலாம். நல்லா மெலிசா திரட்டணும், அப்பதான் வந்து நல்லா நமக்கு சூப்பரா கிடைக்கும், மொறுமொறுன்னு கிடைக்கும். தடியா திரட்டினா ஒரு பூரி மாதிரி ஆயிடும். நம்ம இத நல்லா மெலிசா நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கணும். நல்லா தின்னா தட்டிங்கன்னா அப்பதான் நம்மளுக்கு நல்ல வசதியா இருக்கும். ஒரே ஈக்குவலா நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மோல்டே இல்லாம இந்த எக்ஸஸான எடுத்து பீஸ்லாம் எடுத்து போட்டுட்டு சூப்பரா நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம அப்படியே வச்சுட்டு பூரணம் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் பூரணம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள பூரணம் வைக்கும்போது கரெக்டா நடு சென்டர்ல வைங்க. எட்ஜஸ்ல எல்லாம் நீங்க வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ஒட்டாது. இது ஒட்டணும்ன்றதுக்காகவே நம்ம இந்த ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி தண்ணி தொட்டு நம்ம சுத்தி இந்த ரவுண்டு ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி தண்ணி தொட்டிட்டு நம்ம மூடிட்டோம்னா சூப்பரா நம்மளுக்கு ஒட்டிக்கும். எவ்வளவு அழகா வருது பாருங்க. இத நம்ம கையால நல்லா இந்த மாதிரி பினிஷிங் பண்ணி விட்டுடலாம். ஒரே ஷேப்ல நம்மளுக்கு எல்லா சமோசாவும் கிடைக்கும். இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு டிசைன் வேணும்னா நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி இந்த எட்ஜஸ்ல எல்லாம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மோல்டே தேவையில்லை. இதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு சமோசாவை நம்மளுக்கு சோமாசை நம்மளுக்கு கொடுக்கும். சாரி, இந்த மாதிரி அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. மோல்டில் போட்டு எடுத்து மடித்து வச்சு அந்த மாதிரி தேவையே இல்லை. நம்ம இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்தது ஒன்று திரட்டுறேன் பாருங்க. கடாயில எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. எல்லா சோமாசியும் நான் திரட்டி வச்சிட்டேன். எனக்கு ஒரு 25 சோமாசுக்கு கிட்ட கிடைச்சது. 1/2 கிலோ மாவுக்கு 25 சோமாஸ் கிடைச்சது. போட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி வரும். நம்ம இப்ப இத மட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை எடுக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா எடுக்கணும். இந்த ஹோல்ஸ் ஏதாச்சும் இதுல இருந்துச்சுன்னா அது வந்து அதுக்குள்ள எண்ணெய் போயிட்டு நல்லாவே வராது. இது பாருங்க, போட்ட உடனே நல்லா எழுந்தி வருது பாருங்க. இதுதான் பதம், சூப்பரா வருது. இது மாதிரி ஒரு நம்ம 2-3 சோமாசை போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு வாட்டி 5 போட்டிருக்கேன். உடனே இப்படி திருப்பி விட்டுருங்க பாருங்க, கலர் எப்படி இருக்கு. நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கு. இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துதான் நம்ம எடுத்துடலாம். இது உள்ள இருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்ததால
உள்ள இருக்கிற பொருள் வேகணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மேலே இருக்க இந்த பூர்ணம் மட்டும், இந்த மேலே இருக்க ஸ்டஃபிங் மட்டும் நமக்கு குக் ஆயிடும். லேயர் மட்டும் குக் ஆனால் போதும், உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து ஏற்கனவே நம்ம குக் பண்ணது தான். இதுதான் கரெக்டான கலரு. இந்த மாதிரி கலர்ல நீங்க எடுத்துருங்க. எப்படி அது விழும்போதே ஒரு கிரன்ச்சி மிஸ்ஸோட ஒரு சவுண்ட் கேட்டு பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு லாஸ்டா எப்படி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் புட்டு காட்டுறேன். இப்ப நான் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, எனக்கு 1/2 கிலோ மைதா மாவுக்கு இவ்வளோ சோமாஸ் கிடைச்சிருக்கு. இதை நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன், எப்படி கிரன்ச்சினஸ்ஸா இருக்கு பாருங்க. எவ்வளவு கிரன்ச்சியா இருக்கு பாருங்க. இந்த பூர்ணெல்லாம் உள்ள இவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.